எல்லா இடமும் சுற்றிட்டு வந்துட்டு இன்ட்ரோ வீடியோ நைட்டு தான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? ஒன்று ஒன்று, போன வ்ளாகில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து போன வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல. இல்லை ஆப்பில் வந்து என்னோடய ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ. இதில் கமெண்ட்ஸில் வந்து போன வாட்டி போன வீடியோவுக்கு ரெண்டே ரெண்டு கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். நிவேதிதா வந்து சொல்லியிருக்கீங்க, தெரியுதா கரெக்ட், திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிக்கிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த கமெண்ட் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. அண்ட் மணிகண்டன் ராம் அவங்க வந்து கடந்த ஒரு 4-5 வீடியோக்கும் அவர் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்காரு. ஸோ வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அயோத்தி டூர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கோவில் டூர் வ்ளாக் போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. நான் வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அது எனக்கும் அது அந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாதது. ஸோ அம்மா கிட்ட நான் கேட்டுட்டு அதை நான் என்னென்னு பார்க்குறேன். அண்ட் அடுத்தது வந்து அதுக்கு முந்தின வ்ளாகில் வந்து இது வந்து எங்கள் அம்மா, ஸோ சூப்பர் என்ஜாய் குட்டீஸ் அப்படின்னு வந்து ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டர்ஸ் டே அவுட் அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா எல்லா வீடியோக்கும் நினச்சா எல்லா கமெண்ட்டும் போடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க கைஸ், நான் வந்து வீடியோ மூலமா ரிப்ளை பண்ணுறேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மத்தியானம் லஞ்சுக்காக ஒரு நல்ல வத்தக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் வந்து எனக்கு தான் உங்களுக்கு தெரியுமே, எனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா இதுலேயும் எப்படியாவது ஒன்று வெண்டைக்காய் ஆட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு மட்டும்தான் செய்கிறேன் அப்படிங்கிறனால ஒரு ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி எடுத்து நல்லெண்ணெயில் வந்து நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அந்த வளவள குழக்குழன்னு இருந்தால் பிடிக்காது குழம்புல, அதனால் அந்த இது போகிறதுக்காக தான் நான் அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய். நான் ரொம்ப ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறனால ஸ்பைஸ் பவுடர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்னோடய கிரேவியில். ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க குழம்பு செய்யறதுக்காக முருங்கை அரிஞ்சு வச்சுருந்தாங்களா, அதில் ஒரு 4 ஆட்டையை போட்டு நம்ம குழம்புலையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முருங்கையோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் கூட வந்து கொஞ்சம் கல் உப்பு இப்போவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் சாம்பார் நிறையா சாப்பிடுவீங்க. நான் எப்போவுமே இந்த காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் பெரிய ஃபேன். ஸோ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து சாப்பிட்டுட்ருப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்களும் வந்து இந்த சாம்பார் இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த காரக்குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு. அண்ட் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த வத்தக்குழம்பு மிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த குவான்டிட்டிக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்பைஸ் நிறையா சாப்பிடுவேன், அந்த மசாலா ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வணங்கினதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மறக்காமல் வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ரெண்டு வெஜிடபிள் செய்யும்போதோ இல்லை தக்காளி வெங்காயம் வணக்கிட்டு இந்த வெண்டைக்காயை மறந்துடுவேன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது சைடில். அது ஒரு தக்காளி வெங்காய கிரேவியாக இருக்கும், அப்புறம் கடைசியாக உட்காந்து ஆட் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ எனிவே எல்லாம் ஒன்று தான் வெந்திருக்கும் அது. ஸோ இந்த புளி கரைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அந்த ரா ஸ்மெல் போனோடனே இதில் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்ட விடுவேன். அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் மேலே மிதக்க மிதக்க சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலே பெஸ்ட் காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்புலாம் நான் தான் நல்லா செய்வேன். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், நானும் அதை வந்து பெருமையாக சொல்லிக்குவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக செய்வேன், எனக்கே பெருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அண்ட் மறந்துட்டேன் நான் ஒன்று போடுறதுக்கு, நீங்கள் வந்து இது போட்டுக்கோங்க, வெந்தய பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ நான் அந்த பேக்கெட்லேயே ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்ல இது மாதிரி தொக்கா வந்துடணும், இன்னும் பயங்கரமாக சுண்ட விடணும். ஆனால் எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சு, அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுவே போதும் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் குழம்பாக வேணும்னா முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இறக்குங்க, சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரை. நானும் அப்படி தான் இறக்கியிருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நல்லா பூண்டு நிறைய போட்டுக்கோங்க புளிக்குழம்பு காரக்குழம்பெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கோவக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க. ஸோ பொரியல் நிறைய சாப்பிட்றப்பெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கனால சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ தங்கச்சி வந்திருந்தா கல்யாண ஷாப்பிங்க்காக, நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ எனக்கு நாய்னா வந்து ரொம்ப பயம், நல்லா டைனோசர் மாதிரி அவங்க வீட்டில் ஒன்று வளர்த்து வச்சுருக்கான். நான் பப்பிக்கே பயப்படுவேன், துளுன் பப்பி இந்த சிட்ஸுலாம் ஓடி வந்தாலே நான் பத்தடி தள்ளி போவேன். ஸோ அந்தளவுக்கு பயம் எனக்கு. சுற்றி இருக்கவங்களாம் என்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் எனக்கு டாக்ஸ்னால் அவ்வளோ பயம். பட் எனக்கு கொஞ்சமும் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் வாய்ப்பு இல்லை ராஜா, இந்த ஜென்மத்தில் நான் என்றைக்கு நாய் கொஞ்சப்படுறேன்னு தெரில. அதையும் தாண்டி 1-2 பப்பீஸை டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சிருக்கேன் ரொம்ப பயத்தோட.
ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல டைனோசர் மாதிரி கத்துக்கிட்டே இருந்துச்சு, பயங்கர பயமாக இருந்தது. நல்லா வீர் வீர்னு கத்திட்டு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டுருந்தேன், கட்டி போட்டுட்டான் அதனால் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ பயத்தை வெளில கட்டாமல் கொஞ்சமாக அதுக்கு சோறு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டில் யாரும் இல்லைங்கனால பூட்டிட்டு வந்துட்டோம். அப்புறமா ஜன்னல்லேருந்து போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துச்சு எங்களை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு, இந்த மாதிரி ரொம்ப அந்த ஃபீல் பண்ணுறதுலாம் இருக்குது. ஆனால் தைரியம் வந்து அதை கொஞ்சம் தைரியம் மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் மூணு பேர் வந்து கிளம்பி போயாச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் அவங்க கோயம்புத்தூர்லேயே எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டாங்க. பட் ஒரு சில்லற ஷாப்பிங் இந்த ஏதோ ஷூ கியூ அது மாதிரிலாம் ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷன் வேலை கொஞ்சம் இருந்தது. சரி, அதுக்காக வந்து ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சென்னை சில்க்ஸுக்கு வந்து ஒரு குட்டி வேலையாக வந்தோம். அங்கே வந்து அப்புறம் இவனுக்கு லோஃபர்ஸ் தேவைப்பட்டது. ஒரு மணி நேரத்துக்கோ என்னமோ வந்து ஒரு ட்ரெஸ் மாற்றணுமாம்மா. ஸோ அதுக்கு ஒரு லோஃபர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கோயம்புத்தூரில் ரொம்ப பார்த்துட்டோம், எதுவும் அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கல அப்படிங்கனால இங்கே ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பட் அவனுக்கு கரெக்டாக சைஸ் அமையலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஒரு சில்வர் ஷேடில் கோல்டன் ஷேடில் தான் அவனுக்கு வந்து ஒரு தேவை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலான்னு வந்திருந்தோம். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குல திலக வேட்டை. அவனோட டாகு கூட்டிகிட்டு இந்த லோஃபர்ஸை போட்டு வந்தானா எக்ஸாக்டாக அந்த மூவி சீன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ரோம் பண்ணிட்டுருந்தோம். சரி ஏதோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரன் கோயில் வழியாக வந்தோம். சரி இங்கெல்லாம் வந்து சாட் ஷாப் நிறையா இருக்குது, அவனோட ஃபேவரட் ஷாப் வேறு அங்கே ஒன்று இருக்குது அப்படிங்கனால அங்கே வந்தோம். அண்ட் இங்கே இந்த கோவிலில் தான் வந்து 10 டேஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவங்க எக்ஸைட்டடோ இல்லையோ, நான் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ அவங்கள வந்து ஒரு பூமராம் கிளிப் மாதிரி எடுத்திருந்தேன் ஸ்டோரிக்காக. ஸோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறமா வந்து இந்த நொறுக்கல் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்து வந்திருந்தோம். அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ், அங்கே வந்து மசால் பூரி என்னோடய ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செட்டு இது வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பன்னீர் சாண்ட்விட்ஜு, பன்னீர்லேயே ஏதோ 2 டைப் ஆஃப் சாண்ட்விட்ஜு இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு 2-3 கடை வந்து போயிருந்தோம். அந்த கிளிப்பில் வந்து எடுக்க முடியல. இவன் சொல்லி நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் அம்மா இங்கேருந்து 2-3 தடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கடை சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நைட்டு வந்தாச்சு, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கள. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 6:30 கிளம்பி. ஸோ வந்து பயந்துடாதீங்க, காலங்காத்தால் என் மூஞ்சி வந்து இப்படி தான் கொடூரமாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக இருந்தனால கண்ணெல்லாம் வந்து போ பஃப்னு ஆகிடுச்சு, பயந்துக்காதீங்க. ஸோ கிளம்பியாச்சு, எங்கே கிளம்புனேன்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ இருங்க, முதல்ல நான் அவுட்ஃபிட்டை காமிச்சிட்றேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் இதான், ரொம்ப கேஷுவலாக போட்டிருக்கேன், பயங்கர கம்ஃபர்டபுளாக. ஏன்னா வந்து லைக் கிளம்புற மூடே இல்லை. ஸோ ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் பண்ணுற நிலமையிலையும் நான் இல்லை. நைட்டு லேட்டாக தான் படுத்தேன், அதனால் தூக்கம் இன்னும் மூஞ்சியில் அப்படியே இருக்குது. அதான் கண்ணெலாம் வந்து பஃபியாக இருக்குது, பார்த்தா தெரியும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் ஆகும் அதெல்லாம் வந்து செட் ஆகிறதுக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் ஃபேஸ் பி லைக் இப்படி தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே. டடா. ஸோ கொஞ்சம் பேசலாமா, அது வரைக்கும் டிரைவர் வர்றதுக்கு லேட் ஆகும், அம்மாச்சு கிளம்பிகிட்ருக்கேன்னாங்க. ஸோ அது வரைக்கும் பேசலாம். அண்ட் பை த வே, நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். திஸ் இஸ் மை நியூ ட்ரைபாட், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். எந்த ட்ரைபாட் எந்தெந்த அக்கேஷனுக்கு செட் ஆகும், கிச்சனுக்கு எது செட் ஆகும், வ்ளாகுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ருக்கேன். ஸோ இது எதுக்கு செட் ஆக போகுதுன்னு தெரில. பட் இப்போது தூக்க கலக்கத்தில் என் கண்ணில் ஃபஸ்ட் இதாக கிடச்சிது, அதனால் இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து வ்ளாக் பண்ணிட்ருக்கேன்.
ஸோ இது வந்து ஜஸ்ட் 400 என்னமோ தான். இது சூப்பராக இருக்குங்க, ரிமோட்டோடு கொடுத்துருக்காங்க, லென்த் வரை இது வரைக்கும் வருது, அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனுக்கு இது ஃபர்ஸ்ட்டு செட் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்காக வாங்கியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். யாராவது வ்ளாகிங் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரிமோட்டும் தனியாக வாங்க தேவையில்லை, இதுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். ஸோ ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 2-3 தடவை நான் இதை எடுத்திருக்கேன், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பேசுறது, பேசலான்னு வந்துட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியலே. ஸோ நேற்று வந்து என்னென்னா, என் தம்பி தங்கச்சிக்கு வந்து இன்னும் 10 நாள் வந்து கல்யாணம் வரப்போகுது. ஸோ புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கனால யார் என்னன்னு கேட்பீங்களா, நான் சொல்கிறேன், இருங்க வரேன். ஸோ ப்ளீஸ் 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 என் மூஞ்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னாலே பார்க்க முடியல, அப்படி வீங்கி போய் கிடக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று வந்து என்ன பிளான்னா, ஆக்சுவலாக நேற்று என்னால் வ்ளாக வந்து எடுக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாப்பிங். ஸோ அவங்க கல்யாணம் வந்து இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் பாதி ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க, பட் நேற்று இந்த ஷூ எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இந்த சில்லற வேலையெல்லாம் இருந்ததுனால கரூரில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரமாக பரபரப்பாக ஒரு ரஷ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வ்ளாக் எடுத்திருக்கேன், அதை நான் முன்னாடி ஆட் பண்ணுவோனா பின்னாடி ஆட் பண்ணுவோன்னா எனக்கு தெரில. ஸோ தம்பி தங்கச்சி கல்யாணம் யார் அது அப்படின்னு வந்து புதுசாக நிறைய பேர் வந்திருப்பீங்க, கேட்பீங்க. தம்பி வந்து தூரத்து ரிலேஷன் எனக்கு. ஸோ அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கம், லைக் நான் ஒரு ஸ்கூல் டைம் படிக்கும்போது இருந்தே நல்ல பழக்கம். ஸோ அவன் வந்து அப்போலேருந்தே லவ் பண்ணான், இவங்களோடது வந்து ஒரு 10-11 இயர்ஸ் லவ். ஸோ அதனால அந்த பொண்ணு பழக்கம் அப்படியே தங்கச்சி ஆகிட்டான், பயங்கர அட்டாச்சு. எனக்கு அப்படி பிடிக்கும் அவங்களோட அந்த பேரும் சரி இதுவும் சரி, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இவங்களோட கல்யாணத்துக்கு வந்துட்டு நானே ஒரு 5-6 இயர்ஸ் வந்து பயங்கர ஆர்வமாக இருந்திருக்கேன், எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஆன் த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கோம், 10 நாள் தான் கல்யாணம். பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனோட வீடியோலாம் நான் முன்னாடியே போட்டிருப்பேன் சேனலில், செக் பண்ணி பாருங்கள் பார்க்கணும்னா. இப்போ போய் நம்ம தங்கச்சியை பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வ்ளாகில் காட்ட போகிறேன். வேறு என்ன, வேறு இந்த மாதம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3 பேருக்கு கல்யாணம். ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அக்கா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய வேறு ட்ரெஸ் வாங்கணும், எனக்கும் இன்னும் ஷாப்பிங் இருக்குது, எதுவுமே பண்ணலை. இனிமேல் தான் வந்து எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் தான் மோஸ்ட்டாக. ஸோ அதிலே நம்ம முடிச்சுருவோம். ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆனோடனே ஐயோ வந்துருச்சடா, ஆரம்பி ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து தங்கச்சியை பார்க்க போறியே யாருன்னு சில பேர் கேட்பீங்க. நான் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் ஒரு 5 வீடியோ கொடுக்க நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசாக வரீங்க. என் மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து ஃபாரின் ரிட்டர்ன், காலேஜுங்க தான் படிக்கிறாள். அவங்க அப்பா அம்மா கனடாவில் தான் இருக்காங்க. வாரம் வாரம் வந்து அவளை போய் பார்த்துடுறது, சரி அவளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கனாலையும் பார்க்காம இருக்க முடியல, என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. சரி என்ன போய் அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நானும் ஹாப்பி அவளும் ஹாப்பி. ஸோ போன வாரம் போயிருந்தேன், வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இந்த ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் போகும்போது கூட அம்மாச்சி வராங்க, அவ்வளோதான், அவங்க அம்மாச்சி வராங்க. பேசணும்னு நினைக்கிறது எல்லாமே பேசிட்டேன், இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கார் ஏறிட்டு பார்க்கலாமா, பாய். ஸோ அதுக்கப்புறமா டிரைவர் வந்துட்டாரு, போயிட்டு அம்மாச்சியை பிக் பண்ணிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போகிற பிளான் தான். ஸோ இங்கேருந்து எப்படியும் ஒரு இவர் ஓட்டுற ஓட்டுக்கு ஒரு 3 hours ஆகிரும். அதுக்கப்புறம் நல்ல வந்து சூரியன் பகவான் வேறு நல்லா உதிச்சிட்டாரு. ஸோ பயங்கர கொஞ்சம் சன்னியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி போகும்போது. கோயம்புத்தூர் பக்கத்தில் போயிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன், 2 பூரி சாப்பிட்டேன், அப்புறம் காஃபி குடித்தேன். ஆனால் அவளையும் வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ அவள் சைன் பண்ணிட்டுருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி படத்துக்கு போகிற பிளான் தான். சரி வேறு எங்கே போகிறது அப்படின்னு தெரில. சரி படத்துக்கு போனால் ஒரு 3 hours அப்படியே ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராட்வேல தான் வந்து முன்னாடி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ அம்மாச்சிக்கு எனக்கு பாப்பாவுக்கு 3 பேருக்குமே நான் புக் பண்ணிட்டேன். போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், சரி பக்கத்தில் சப்வே இருக்குது, இவள் சாப்பிடல அதனால இவளுக்கு மட்டும்தான் சாப்பிட்றா. நானும் அம்மாச்சி வந்து அப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்கும், அதனால் பயங்கரமாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி அவளுக்கு மட்டும் ஏதாவது இங்கே வாங்கி கொடுத்துட்டு தேட்டரில் போய் இன்டர்வல் ஏதோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி அவள் அந்த டாப்பிங்ஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா, சிக்கன் அதுக்கப்புறமா ஏதோ இந்த ஆலிவ்ஸ் தவிர வேறு எல்லாமே போடுங்க அப்படின்ட்டா. ஆலிவ்ஸ் அவளுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது. ஸோ அதை வந்து அப்படியே பேக் பண்ணிட்டு இங்கே டைனிங் தான் உட்காந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட டைம் இருந்தது மூவி இது பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளார வந்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராட்வே இப்போ
இப்போ தான் வரேன், ஏன்னா இப்போ தான் நான் ஒரு வருஷம் கிட்ட தான் ஆயிருக்கு ப்ராட்வே ஓப்பன் பண்ணி. ஸோ இப்போ தான் நான் வந்து வர வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ படம் பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பிடிக்கல, பட் நிறைய பேர் தேட்டரில் சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரில இந்த படத்துக்கு எனக்கு தான் சிரிப்பு வரலையா, இல்லை எல்லாருமே சிரிக்கிறாங்களே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் அதை பார்த்தவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா வரலையான்னு. எனக்கு ஏன் மேலேயே டவுட் வந்தது, என்னடா எல்லாருமே சிரிக்கிறாங்க உனக்கு மட்டும்தான் சிரிப்பு வரலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு 3 hours எப்படா போகுங்கிற மாதிரி போச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு கொஞ்சம் அவள் காலேஜ் பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் வந்து நான் வடை சாப்பிட்டேன், அவள் பணியாரம் சாப்பிட்டா அம்மாச்சி சப்பாத்தி சாப்பிட்டாங்க. ஸோ அப்படி தான் போச்சு, லஞ்ச் அப்படின்லாம் எதுவும் போகல, ஏன்னா எல்லாருக்கும் வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற உள்ள சாப்பிட்டோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்பெல்லாம் சாப்பிட்டனால பசி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவளை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்பா என்னை விட மனசே இல்லை, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி வேறு வழி இல்லாமல் அடுத்த வாரமே பார்க்க போகிறேன் அப்படிங்கனால விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாள் வந்து எனக்கு அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா ஊருக்கு ஒரு 3 hours போனோன்னே பயங்கர டயர்டாகி வீட்டில் தூங்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீனாக இப்போது கடந்த காலத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் ஷேர் பாய்.